சாரி, எக்ஸ்ட்ரீம்லி ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயங்கள் நடந்தது, அதுக்காக எல்லாம் மன்னிச்சுக்கணும். மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயம் இல்லை, பட் இருந்தாலும் நான் அதை தெரியப்படுத்திக்கின்ற விஷயந்தான். அபி பற்றி சொல்லவில்லை, அபி இஸ் அ கேரக்டர், தட்ஸ் ஆல். அபிக்குள்ளே இந்த இன்வால்மெண்ட் வர்றதுக்கு காரணம் வந்து என்னுடைய ஆசிரியர் தான், ஆசிரியர்கள் தான் வந்து சமூக இதை வந்து என்னை ஊட்டி வளர்த்தது அவங்க தான். இந்த தருணத்தில் நான் என்னோடய ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன், பிகாஸ் அவங்களால தான் நான் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடோடு வந்தேன். அண்ட் ஒன் மோர் திங், ஈவன் ஏடாகூடமான ஒரு படத்துக்கு வந்து ஏடாகூடமாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னு தயாரிப்பாளரும் சரி, இயக்குநரும், மியூசிக் டைரக்டர், வந்திருக்கக்கூடிய விஐபிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் அண்ணா வந்திருக்காரு, இன்றைக்கி விஜய் மல்லையா கூட பர்த்டேன்னு நினைக்கிறேன். அதை பற்றி விவேக்கூட இல்லை, ஏன்னா அவர் ஹீரோயின் கூட தான் சால்வ் பற்றினாரு. ரைட், கம் டு த பாயிண்ட். ஆ, வாங்கிட்டா, அது கூட வருத்தமாக இருக்கு, கை பொத்தலையாக இருக்கு. ஓகே, கம் டு த பாயிண்ட். இசை வெளியீடு ஒவ்வொரு கலைஞனுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மேடை. மேடைன்றது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு படிக்கட்டுகள் மட்டும்தான் உங்களையும் என்னையும் வித்தியாசப்படுத்திருக்கிறது, அல்லது மேடையில் இருக்கவங்களை வித்தியாசப்படுத்திருக்கு. ஆனால் இந்த இரண்டு படிகள் ஏறுன்றது வந்து இரண்டு ஜென்மம் மாதிரி, சாதாரணமாக யாருக்கும் இந்த படிகள் கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி படிகளாக மாறின ரெண்டு பேர் தான் இருக்க முடியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ என் தம்பி இருக்கான் யோகி, அவனுக்கு அந்த படி வந்து அவங்க அப்பா, ஏன்னா தயாரிப்பாளர் வந்து படியை வந்து அவனை ஏற்றி உட்கார வச்சிருக்காரு அவனுக்கு. அது என்னை போன்றவர்களுக்கு வந்து நான் சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, ஆனால் நண்பர்களும் சினிமா துறையோட உதவி இயக்குநர்களாக இருக்கக்கூடிய கடைமட்ட ஊழியர்கள் தான் எங்களை ஏற்றிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி, ஏன்னா வித்தவுட் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. யோகி பேசுகிறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா மொதல் அப்படியே ஜாலியாக பேசினா தான் நண்பர்கள் அப்படின்றப்ப மைக்குள்ளே வந்துட்டான் மச்சான் அப்படின்னு, ஏன்னா நண்பர்களுக்கு அந்த பெனிஃபிட் இருக்குது. இன்னை வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் இது வரைக்கும் தெரியாத விஷயமாக்கெல்லாம் மேட் பி நான் ஃபைனலாக சொல்லி முடிச்சுக்கலாம் ஆசைப்பட்றேன். அபி இஸ் நாட் மை நேம், என்னோடய அப்பா அம்மாச்சு பேர் சரவணகுமார். அபிஷேக் அப்படின்ற ஒருவன் தான் என்னை சினிமாவில் வந்து கொண்ட பாடுபட்டான், அவன் இப்போ இந்த உலகத்தில் இல்லை, எங்கேயோ இருக்கான். அவங்க ஏமா அபின்ற பேரை சேர்த்து நான் அபிசரவணன் ஆகிட்டேன். இதுதான் அபிசரவனுக்கான ஒரு வாரம். அப்புறம் வந்து நான் காயத்ரியை கோவப்பட்ட அதே நேரத்தில் சோனியா அக்காவுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன்னா, நான் காஃபி டேல வந்து தனியாக இல்லை ஃபார்மசிட்டுன்னு சொல்லி என்னை காப்பாற்றிட்டாங்க. அண்ட் இந்த படத்துக்காக கடின உழைப்பு எடுத்துக்கிட்ட டைரக்டரை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அவ்வளோ மழையாக இருந்தாலும் அவ்வளோ வெயிலாக இருந்த ஐ மீன் புயலாக இருந்தது, நாங்கள் போகிறப்ப கார் முங்குற ரேஞ்சில் இருந்துச்சு இல்லை சார், தயாரிப்பாளர் தான் ஓட்டிட்டு போனார், கார் முங்குற ரேஞ்சிச்சு. சார் கண்டிப்பாக நம்ம போயிடுவோமா, இந்த மாதிரி வெள்ளமாக இருக்குது சார், என்ன பண்ணலாம், நம்ம போவோம் ஜி, நீங்கள் கவலையே படாதீங்கன்னு சொல்லிட்டு என்னையும் காயத்ரின்னு நினைக்கிறேன், இல்லை யாருன்னு தெரியல, ரெண்டு பேர் இருந்தோம். எங்களை ட்ரைவர் சீட்டில் உட்கார வச்சுட்டு வண்டி தள்ளார் அந்த மனுஷன், தயாரிப்பாளர் வந்து பின்னாடி இறங்கி வண்டி தள்ளின ஒரு தயாரிப்பாளர். ஆனால் அவர் மேலே எனக்கு மிகப்பெரிய கோபம் இருக்குது, ஏன்னா அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அவர் என்கிட்ட பேசவே இல்லை, எதுக்கு கோபம்லாம் தெரியல, நான் விஷ் பண்ணால் கூட பதில் அனுப்ப மாட்டார். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த மேடைக்காக இந்த போஸ்டரில் அபிசரவணன் இருக்கிறதுக்காக அவர் சொந்த பையனை வச்சு படம் எடுத்திருந்தா கூட ஒரு நாயகன் ஆக்கியிருக்கிறதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சார், உங்கள் பெருந்தன்மைக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி போஸ்டர்ஸில் கூட என்னை யூஸ் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து வளர்ந்து வரும் அனைவருக்கும் எல்லோரும் வழி ஏற்றி ஸ்டெப்ஸாக இருந்து ஏற்றி விடுங்க, நாங்களாம் வாய்ப்பு தேடி ஓடிட்டுருக்கோம். மேடையில் அதிக பசங்க தினமாக அதிகமாக டைம் எடுத்துட்டேன், நன்றி, வணக்கம். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவருடைய யோகி மற்றும் அன்பு தம்பி என்னை என்னுடைய என்னை நீங்கள் வரணுன்னு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு வார்த்தை நான் ஆரம்பத்தில் ஒரு உணர்ச்சியில் தவறுதலாக பேசிட்டேன், தயவுசெய்து என்னை மன்னிக்கணும். ஏன்னா என்னுடைய குரு வந்து வெங்கட்டண்ண, பெருத்தல் சொல்லணே, அண்ணன் விஜய் முறையெல்லாம் இருக்காங்க, ஏன்னா அது உணர்ச்சிகளினுடைய வெளிப்பாடு அப்படி தான் வரும். ஒரு தாயை தம் பிள்ளையை அடிக்கிறது இல்லையா, போடா முட்டா பையில உடனே நான் ஏண்டா பெத்தேன்னு, அந்த மாதிரி என்ன ஒரு சகோதரன் நான் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். நான் எனக்காக பேசலை, என் இனத்திற்காக பேசுகிறேன், அவ்வளோதான். இப்பொழுது கூட நான் தமிழராய் மறிப்பதற்கு இந்த மண்ணிலே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மேடை எனக்கு ஒரு நல்ல ஒரு தருணம், எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான ஒரு மேடையாய், ஒரு உணர்ச்சிகளை சொல்லுகிற மேடையாய். எங்கே இருக்கிற விவசாயிகளுக்காக இரண்டு நிமிடம் நாம் மௌனம் செலுத்தினோம். மீண்டும் விதமான ஒரு நிகழ்வு இந்த தேசத்தில் நடக்கக்கூடாது என்று கூறி அற்புதமான தருணத்தில் அடியனுக்கும் ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தினை வழங்கிய இந்த விழா மேடைக்கும் தயாரிப்பாளருக்கும் எனது நெஞ்ச தோட்டத்திலே பூத்திருக்கின்ற வஞ்சகமில்லா மலர்களால் வாடாமல்லி வார்த்தைகளால் வாத்தி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல களத்திலே நான் உங்களை சந்திருக்கிறேன். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும், நன்றி. நடு மத்தியமாக நீடாமத்தில் வந்திருக்கேன், எங்கள் ஃபேமிலியும் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி தான் ஃபுல்லாகவே. எனக்கு தண்ணி தான், நான் சென்னை வந்துருக்க மாட்டேன், அன்றைக்கி தண்ணி இல்லை, விவசாயம் இல்லை, வறட்சி, அதனால் வேலையை தேடி நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சென்னைக்கு ஓடி வர வேண்டியதாச்சு. ஸோ சென்னைக்கு வந்து இன்ஜினியராக வந்து ஐஐடியில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பில்டராக மாதிரி, அப்புறம் அதுக்கப்புறம் டைம் கிடச்சப்போ படித்து ஒரு காலேஜில் பேராசிரியர் ஆகணும். எவ்வளோ வந்தாலும் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்குது மைண்டு, சரி என்ன பண்ணலாம். ஸோ நமக்கு லாஸ்ட்டாக தொடாத சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட்டு தான், சினிமா தான். ஸோ அதை எடுத்தோம். அப்படி இருக்கப்போ எனக்கு என்னென்னா ஒரு மெசேஜ் சொல்லணும்,
இதை வந்து கலைகள் சொல்லணும், ஜாலியாக சொல்லணும் ஒரு ஆசை. எல்லா டேரக்டர் கூட்டிக்கிறப்ப எல்லோரும் கதை சொன்னாங்க, ஒரு சீரியஸாக ரொம்ப வர்றவங்க டென்ஷன் ஆகிற மாதிரி. பட் இவர் கதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஜோவியலாகவே, டென்ஷன் ஆகாமல் ஒரு ஒரு ஜாலியாக. டைம் பார்த்திங்கன்னா 2 hours போகும், ஒரு 20 minutes போகிற மாதிரி தெரியாது. அவ்வளோ அழகாக கதை சொல்கிறப்ப எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக காமெடியாக இருக்கும், செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ஒரு லவ், ஒரு வில்லேஜ், ஒரு சஸ்பென்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் எல்லா காமெடி ஆக்டர்ஸ் வராங்க, பவர் ஸ்டார், மதன் பாபு, மயில்சாமி, ஒரு காமெடி கூட்டமே அதில் நடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃபில் ஒரு சஸ்பென்ஸு, அதில் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அபி, யோகி, அப்புறம் காயத்ரி, இன்னொரு புது பொண்ணு நடிச்சிருக்காங்க. வில்லனாக பார்த்திங்கன்னா நானும் மணிமாறன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து கதை இன்னொரு சர்ப்ரைஸ். ஸோ அவர் பெரிய ஒரு வில்லன்ட்ட கதை சொன்னோம், அவர் டைம் தரனார், 3 months ஆச்சு 6 months ஆச்சு கால் ஷீட் கிடைக்கல. அப்புறம் சொன்னார், சார் நம்ம ஸ்டோரிக்கு நீங்களே அடாப்ட் ஆவீங்க, நீங்கள் பண்ணலாம் அப்படின்னாரு. எனக்கு டவுட்டு, நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பண்ணுறது, இல்லை இல்லை பண்ணு பார்ப்போம், நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணுன்னாரு. ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கே பெட்டராக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது, நீங்களே பண்ணலாம் சார் அப்படின்ட்டார். ஸோ லேட்டாக பண்ணாதான், அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஒரு ஸ்டேஜாக நல்லா முடிச்சிட்டோம். கேமராமேன் பார்த்திங்கன்னா இதில் வந்து கேமரான்னு சொல்கிறத விட விளையாட்டிருக்கார். ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா பாலமுத்திரை இமிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும், தி பெஸ்ட்டாக பண்ணியிருக்கார். அப்புறம் பாடல்கள் முத்து விஜயன் எழுதியிருக்காரு, முத்து முத்தாக இருக்கும் அந்த, அவ்வளோ அழகான வரிகள் இதயத்தை கவர்ந்தது. அப்புறம் வித்யாசரன் அதை மெட்டு கேட்டிங்க இல்லையா, 1 crore தாமரைகள், நான் ஒரு மெட்டு சொன்னேன், தனந்த தந்தன தனந்தன அந்த மாதிரி தான் பெட்டராக இருக்கணும். ஸோ இவர் ஒரு மெட்டு பண்ணினா பெட்டராக இருந்தது. ஸோ பாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டு போகிறப்பிலையும் எங்களை வண்டி உட்கார வச்சு சவுனிச்சு ட்ராக் போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் எழுதுறது, ஒன்று ஒன்று செக் பண்ணி தான் காட்டுவார். இது வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பண்ணியிருக்கார். அப்புறம் அந்த ஆர்ஆர் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சின்ன கார் சேசிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவிலேயே புதுசாக ஒரு கான்செப்ட் உருவாக்கி, ஒரு ட்ராக்கு சேசிங், இன்னொரு ட்ராக்கு ஒரு மந்திரம், இன்னொரு ட்ராக்கு பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து என்னை வந்து கேட்ச் பண்ணுறது வர மாதிரி பேயாக வந்து ரொம்ப 3 modules வந்து ஒரே காம்பாக்டை கொடுத்து ரொம்ப வித்தியாசம் பண்ணியிருக்கார். அது மாதிரி ஃபைட் மாஸ்டர் ரமேஷ் தி பியூட்டிஃபுல், டான்ஸ் மாஸ்டர் ஜாய் மதி அண்ட் சுரேஷ் தி பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா புது ஆர்டிஸ்ட் கொடுத்தாலும் எவ்வளோ மேக்ஸிமம் அவுட் புட் உணர முடியுமோ கொண்டாந்துருக்கார். டைரக்டர் சொல்லவே வேண்டாம், எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் ஆகிட்டா இருப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறப்ப கொஞ்சம் தேர்ட் பர்சன் பண்ணார், அப்புறம் அடாப்ட் ஆகி நாங்கள் பண்ணுற கன்சர்ன் ஒர்க்கு என்னோடய ஃபேமிலி பீப்புள் எல்லாருமே அவரை வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக இன்றைக்கி அடாப்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு தி பெஸ்ட்டு, யாருமே குறைவுக்கு லைட் மேனு, கேமராமேனு, லைட் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஜென்ரேட்டர், ஆப்ரேட்டரு எல்லாருமே தி பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. அது மாதிரி சிங்கர்ஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெஸிவ் இன்வால்வ் ஆகி, ஜனநாயகர், சைந்தவி, பிரசன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஒவ்வொருத்தரும் லவ் பண்ணி இதை வந்து அவ்வளோ இம்ப்ரெஸ்ஸாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒர்க் பண்ண எல் டெக்னீஷியன்ஸு, நான் டெக்னீஷியன்ஸு, அப்புறம் ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஒரு மேடையில் விட்டுருக்கோம் தலைவர்கள், லேட்டாக சொன்னதுக்கு மன்னிக்கவும். எல்லாருமே சில நான் ஃபஸ்ட்டு ஃபிலிம்னாலே எனக்கு வந்து சில பேர் தெரியல, பேர் சொல்ல விரும்பல. மேடை விட்டுருக்கோம் அத்தனை தலைவர்கள், அத்தனை பேருக்கும், விஐபிஎஸ் அத்தனை பேருக்கும், வந்திருக்க ஆடியன்ஸு, அத்தனை உறவுகள், நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி. இது நான் நிறைய பேர்கிட்ட கதை சொல்ல போயிருக்கேன், எல்லாம் கேட்டுக்கிடுவாங்க. ஆனால் சிவராஜ் சார்கிட்ட கதை சொல்ல போகும்போது தான் நான் இது சொல்லிட்டேன், நான் ஒரு காமெடியாக கதை சொல்ல தான் வந்திருக்கேன், எந்த கருத்தையும் மக்கள்கிட்ட போட்டு திணிக்க மாட்டேன். ஏன்னா மக்களே நிறைய மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒரு காமெடியை தான் எடுத்திருக்கேன், இதை எதுவுமே சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொன்னேன். அவரும் அது தான் எனக்கும் வேணும் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்ததாக இதுக்கு 2-3 ஹீரோக்களை பேசினேன், அவங்கெல்லாம் வேறு வேறு மாதிரி சொன்னாங்க. என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ட்டு அபிசரவன்கிட்ட கேட்டேன், அடுத்த நிமிஷமே ஒத்துக்கிட்டாரு. எனக்கு அதில் அபிசரவன் மேலே இன்னும் மரியாதை இருக்குது. இந்த படம் இல்லை அடுத்த படம் ஒரு முழு ஹீரோ, ஒரு சிங்கிள் ஹீரோ வச்சு ஒரு நல்ல பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதற்காக யோகியை வச்சு பண்ண மாட்டேன்னு. அடுத்தது காயத்ரி. காயத்ரியை சொல்லவே வேண்டாம், எள்ளுன்னா என்னையா நிற்பாங்கன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி, எந்த டைம் சொல்கிறோமோ அதுக்கு முன்னால் 10 நிமிஷம் வந்துடுவாங்க. எப்படி சொல்லிக் கொடுக்குமோ அதை விட 100 மடங்கு பண்ணிவிடுவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அங்கே ஏதாவது குறை இருந்தாலும் அதுக்கு பின்னால் அவங்க அம்மா கரெக்டாக அதை எடுத்து கொடுத்து அழகாக பண்ணி கொடுப்பாங்க, அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் எனக்கு மாஸ்டர் ரெண்டு பேர், ஜாய்மதி மாஸ்டர் வந்து புதுசு பழக்கம், ஒரு சாங்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் எப்படி பண்ணுறான்னு பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்தா எல்லா சாங்கும், 4 சாங்கையும் அவர்கிட்டே கொடுத்தேன்.
அப்புறமா தான் சுரேஷ் மாஸ்டர் வந்தார். சுரேஷ் மாஸ்டர் அந்த சங்கி மங்கி சாங் பார்த்தேன், அதனால சரி அவர்கிட்ட குத்து சாங்க கொடுத்துட்டேன், நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அது அனைவருக்கும் நன்றி. நேரமின்மை காரணம்னால் நான் இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.